இந்த வீடியோவை வழங்குவோர் B-Roll Studios Private Limited. கட்டைக்காரன் வியூவர்ஸ், உங்களுக்காக நாங்கள் வந்து பெரிய டூரில் இருக்கோம். சென்னையில் ஆரம்பித்து திண்டுக்கல் டு தேனி போயிட்டுருக்கோம். நம்ம டீம் ராஜேஷ், கோபாலகிருஷ்ணன் உங்களுக்கு நல்லா தெரியும், எடிட்டர் அண்ட் ஆல்சோ ஆல் இன் ஆல் மிஸ்டர் தமிம், முகமது தமிம். ஸோ இதுதான் எங்கள் டீமு. இந்த கேமரா பிஹைண்டு அப்படியே நீங்கள் கேமரா திருப்பிட்டீங்கன்னு நல்லாயிருக்கும். ரமேஷ், இந்த நாங்கள் வத்தலகுண்டுலேருந்து இந்த மருதா நதி ஃபால்ஸுக்கு போகிறதுக்கு காரணமே இவர் தான். இவர் வந்து சாதாரணமான ஆள் கிடையாதுங்க. இவர் பேசிக்கலி ஒரு விவசாயி. விவசாயத்துலேருந்து ஆரம்பித்து அப்படியே கேமராமேன் ஆகி அப்படியே சென்னையில் வந்து ஒர்க் பண்ணி அப்புறம் இப்போவும் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ வெரி வெரி நைஸ் ஜென்டில்மேன். அவர் சொன்ன அந்த மருதா நதி ஃபால்ஸுக்கு நாங்கள்லாம் மொத்தமாக போய் என்ஜாய் பண்ண போகிறோம், அதை உங்களுக்கும் காட்ட போகிறோம். இப்போ நம்ம கார் வந்து பெட்ரோல் ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். டேங்க் ஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டாரு எங்கள் ப்ரொடியூசர். அதுக்கு தான் வெயிட் பண்ணுறோம். கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு, அதனால் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இங்கேருந்து அப்படியே ரிவர்ஸ் போகிறோம். ஸோ அந்த ஓட்டு ஹோட்டலேருந்து கிளம்பி ஐயங்கார் பேக்கரி, ஐயங்கார் பேக்கரியிலேருந்து லெஃப்ட் எடுத்தால் ஐயன்பட்டி, பட்டி வீரன்பட்டி, அதுக்கடுத்தது ஐயம்பாளையம். அதுதான் அந்த ரூட்டு. கரெக்டாக வத்தலகுண்டுலேருந்து 15 கிலோமீட்டர்ஸில் இந்த ஸ்பாட் இருக்குது, மருதா நதி டேம். ஓகே, கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குன்ற நம்பிக்கையோட எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு நாங்கள் கிளம்பிக்கிட்டு இருக்கோம். திஸ் இஸ் ஓட்டூர். நாங்கள் தங்கியிருக்கிறது இதுதான். அஃபோர்டபுளாக இருக்குது. இங்கேருந்து தான் கொடைக்கானல், இது கொடைக்கானல் மலை அடிவாரம்னு வச்சுக்கலாமே. வத்தலகுண்டு இங்கேருந்தான் தேனி இந்த பக்கம் பிரியறது, தேக்கடி குமளி போகிறது. இங்கே கொடைக்கானல் போகிறவங்களும் இங்கே வந்து ஸ்டே பண்ணிவிட்டு இங்கேருந்து மலை மேலே ஏறுவாங்க. ஊட்டி கொடைக்கானல் தோத்துதுங்க, அந்த மாதிரி இருந்துச்சு அந்த வீடியோவில் பார்க்குறதுக்கு. கரெக்ட், சூப்பராக இருந்தது. அப்போ நாங்கள் அங்கே போய் அந்த விஷுவலுக்குள்ளே நாங்கள் இருந்தால் எப்படி இருக்கோம் அப்படின்னு தோணிடுச்சு. தேக்கடி போகிற ட்ரிப்பையே கேன்சல் பண்ணிட்டு, யாரும் கேள்விப்படாத நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் போகாத இடம்ல அது, போகாத இடம் அந்த விஷுவலுக்காக தான் இப்போ நான் மெயினாக வரேன். அதே மாதிரி எடுக்க சொல்லியிருக்கேன் ஒரு வீடியோ. ஓகே, அது எடுத்து நம்ம கட்டைக்கார சேனலில் போடுறது. இல்லை, பேக்கில் பேக்கில் எக்ஸ்ட்ரா காஸ்ட்யூம்ஸ்லாம் நீங்கள் கொண்டு வந்தது தெரியும் தம்பி. கோபால் அமைதியாக வராரு. ஆமாம், கோபால் கொஞ்சம் கவர் பண்ணுங்கள், கோவப்பட போகிறாரு. ஆமாம், இல்லை இல்லை, ஆக்சுவலி இங்கே இந்த மாதிரி ட்ரிப்லாம் போகும்போது ஃபோனை நம்ம சைலண்ட் மோட்டில் போட்டுடணும். ஆக்சுவலி இப்போ பாருங்கள், வீட்டில் இருந்து கால் வரும். ஆமாம், இப்போ பாருங்கள், லெஃப்ட்டு ராஜேஷ். நம்ம வந்து ஃபோனை வந்தாலும் எடுக்க முடியாது, சைலண்ட் மோட்டில் இருக்கும். Profession is important than our family, yeah. Right? Correct. The Iyengar Bakery. The Iyengar Bakery. சென்னையில் இருந்து வரும்போது ஐயங்கார் பேக்கரியை ஒட்டி ரைட்டு திரும்பும், ஐயன்பட்டி, பட்டி வீரன்பட்டி, அதுக்கடுத்தது ஐயம்பாளையம். அதுதான் அந்த ரூட்டு. இங்கேருந்து 14 கிலோமீட்டர்ஸ். ரோடோட ரெண்டு பக்கமும் இல்லை பசுமையான புல்வெளிகள், பீஸ்ஃபுல்லான ஏரியா, சூப்பராக இருக்குது. நம்ம கொடைக்கானல் ஊட்டி திரும்ப திரும்ப போன இடங்களே போகும்பொழுது அங்கே க்ரௌடே நம்மளை டென்ஷன் படுத்தோம்ல. நிச்சயமாக பட்டி வீரன்பட்டி நம்ம சொன்னோம், பட்டி வீரன்பட்டியை தாண்டி நம்ம போயிட்டுருக்கோம். ரைட் கட் பண்ண உடனே ஐயம்பாளையம். ஐயம்பாளையம் வந்து மலையடிவார ஊர் அப்படிதான் சொல்லணும். பாருங்கள் பேக்ரவுண்ட் அப்படியே மலையடி வாரம், ஐயம்பாளையம் அழகேசன் சினிமா தியேட்டர். லெஃப்ட் சைடில் போனால் நம்ம ஐயம்பாளையம் பஸ் ஸ்டாண்டு, ரைட் சைடில் மருதா நதி அணை. இங்கேருந்து 8 கிலோமீட்டர். அண்ணன் இவர் தான் சேகர், சென்னையிலேருந்து இன்றைக்கி தான் வந்தாருங்க. இந்த ஊர் அவரோட ஊர் தான். ஸோ இங்கே வந்து அவரோட கனெக்ட் ஆகிறோம் அப்படியே. இவர் வந்து அவங்க அவருடைய அண்ணன். எதிர் இருக்க கடை தான் பிரியாணி கடை. அவ்வளோ சூப்பரான பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். அவரோட வீடியோவும் ஒரு நாளைக்கு வந்து கண்டிப்பாக ஸ்பெஷலாக ஷூட் பண்ணலான்ட்டு இருக்கோம். அண்ணன் தான் எங்களை வந்து டேமுக்கு அழைச்சிட்டு போகிறாரு. ஸோ ஈகர்லி வெயிட்டிங். மாடுகள் இவ்வளோ கூட்டமாக பார்க்குறதே கஷ்டமாக இருக்குது. தமிழ்நாட்டில் எல்லாமே நாட்டு மாடு. இயற்கை விவசாயத்துக்கு ரொம்ப முக்கியமான மாடுகளை மொத்தமாக பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம நினைப்போம் என்னடா அது ரோடில் மாட்டை ஓட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு. காலங்காலமாக வந்து ஆக்சுவலி அவங்க நடந்து போன ரோடு, நாகரிகம் முன்னேற்றத்தினால காரில் வந்து அவங்களோட நடைபாதையை நம்ம டிஸ்டர்ப் பண்ணி போயிட்டுருக்கோம்.
மருதா நதி அணை போர்டு பார்க்குறோம். இங்கே நம்ம ரெண்டு கேமராவும் கவர் பண்ணுது. மருதா நதி அணையை நாம் அடைந்து விட்டோம். இங்கே இங்கே நமக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மேலே மலை உச்சி தருது, அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ சென்னை சிட்டியில் இருக்கவங்க ஒரு தடவை கண்டிப்பாக இந்த அழகான காட்சியை பார்க்குறதுக்கு வந்துடணும். நம்ம வத்தலகுண்டுலேருந்து அந்த பக்கமாக, அதாவது இந்த போர்டுக்கு லெஃப்ட் சைடில் ஒரு மலை இருக்குது, அந்த மலையை சுற்றியும் வரலாம் இந்த இடத்துக்கு. சித்தூர் வழியாகவும் இந்த மலையை கிராஸ் பண்ணி ரைட் சைட்லேருந்து அப்படி வந்து இந்த மலையை அடையலாம். இது கொடைக்கானல் மலை தொடர்ச்சி இது. ஓகே, நாங்கள் குளிக்கிறதுக்கு ரெடியாக அப்படியே மூவ் பண்ணுறோம். ஐயோ, இதுதான் கொடைக்கானல் மலைன்னு சொல்கிறாரு. செம்ம லவ்லியான ஒரு அட்மாஸ்பியரில் இந்த டேம் இருக்குது. டேமுக்கு பின்பக்கம் வான் உயர்ந்த மலை. நம்ம கண்ணு ரெண்டு கண்ணு பத்தலை இந்த அழகை பார்க்குறதுக்கு. கொடைக்கானல் மலைக்கு கீழே இருக்கிற இந்த டேம் மருதா நதி டேம். பொள்ளாச்சியிலேருந்து ஆரம்பிக்கிற மேற்கு தொடர்ச்சி மலை பார்க்குறீங்க விஷுவல். அப்படியே இங்கேருந்து ஆரம்பித்து அப்படியே தேனி கம்பம் அந்த அந்த பெல்ட் அப்படியே, ஆமாம், கேரளாவில் போய் அப்படி ஜாயின் ஆகும். இந்த மேற்கு மலை தொடர்ச்சி மூலமாக தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு மழை வருதுன்னு நம்ம படிச்சிருப்போம் சின்ன வயசில். ஸோ அதை தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம், ரொம்ப நெருக்கத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். கரெக்டாக அந்த மலையடி வாரத்தில் தென்னந்தோப்பு சாரையாக இருக்குது, அதை ஒட்டி அப்படியே இந்த டேமுங்க செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது இந்த டேம் பார்க்குறதுக்கு. இந்த இப்போ நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் தெரியுங்களா, இந்த டேமு இந்த டேம்லேருந்து கரெக்டாக தண்ணி கீழே வர்றது இடம், அந்த சென்டரில் நின்றுட்டுருக்கேன். பின்பக்கத்தில் பாருங்கள் மலையோட அழகு. இது இதனுடைய அளவு, அந்த அகலம் பாருங்கப்பா. ஐயோ, இந்த தண்ணி இங்கேருந்து இப்படி இறங்கி தான் இங்கேருந்து வெளியாகுது தண்ணி. இன்னும் தண்ணி நிறைய இருந்துச்சுன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டேம்லேருந்து தண்ணி ரிலீஸ் ஆகுறது. இது வடபுறம் இருக்க போகிற ஜெமின் ஃபாரஸ்ட்டு. இதில் வந்து என்னங்கன்னா கவர்மெண்ட்டில் வந்து நிலத்தை, அதாவது செதுக்கி வேலை பார்த்து உலக மரம் கொட்டை முந்திரி இதெல்லாம் பயிரிட்டு சேல்ஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ நான் யார் போய் அதை வேலை பார்க்குறாங்களோ, இது வந்து ஃபாரஸ்ட், ரெவன்யூ ஃபாரஸ்ட்டு. இங்கிட்ட என்னமே பண்ண முடியாது, மக்கள் உள்ள நுழைய முடியாது, மக்கள் நுழையவும் முடியாது, அந்த விவசாயம் பண்ணவும் முடியாது. ஃபாரஸ்ட் ஏரியா அது. இது ஜெமின் ஃபாரஸ்ட்ங்கிறனால மேலே வரல மலை, அவங்களுக்கு காடுகள் இருக்கு, அங்கங்கே தங்கி வேலை பார்த்துக்குருவாங்க. ஓகே, ஆமாம். மலைவாழ் மக்கள் யாரும் இருக்காங்களா இங்கே? மலைவாழ் மக்கள் இருந்தாங்க, இப்போதைக்கு இல்லை. இப்போ இல்லை, இல்லை. சிங்கம் புலி கரடிலாம் மலையில் இருக்குது, ஆனால் நம்ம பார்க்க முடியாது. அந்த தண்ணியோடைய அந்த பகுதியில் காரை நிறுத்திட்டு அந்த மலைக்குள்ளே அண்ணா நம்மளை அழிச்சிட்டு போகிறாரு. ஸோ அப்படி ட்ரெக்கிங் மாதிரின்னு வச்சுங்களேன் வேலை. ஓகே, சி யூ. கரடுமுரடான ஒரு பாதையில் நாங்கள் காரில் வந்தோம். எங்களோட கார் பாட்டம்லாம் அடிபட்டுச்சு. இப்போது நாங்கள் வந்து அவருடைய வீர அண்ணன் சேகர் அவர்கள் இருக்கார் இல்லையா, அவருடைய பிளேஸ் இது. ஸோ அங்கே கார் பார்க் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கோம். எஸ், கார்லாம் சேஃபாக செட்டில் பண்ணிட்டோங்க. ஆமாம், அண்ணனோட ஃபார்மில் வந்து நாங்கள் காரை பார்க் பண்ணிட்டு இங்கேருந்து குளிக்க ரெடி ஆகிட்டோம். ஸோ பேக்லாம் எடுத்துகிட்டு தண்ணி வாட்டர் கேன்லாம் எடுத்துகிட்டு ட்ரெக்கிங் போகிறதுக்கு ரெடி. அடுத்து ஒரு 3 kilometers ட்ரெக்கிங் மலை பாதையில் போக போகிறோம். ஸோ வாட்டர் கேன்லாம் ஃபில் பண்ணிட்டுருக்காங்க. நடந்து போகும்போது தண்ணி தாக்க எடுது இல்லையா, அதனால் நம்ம சரத்பாபு செந்தாழம்புவில் பாட்டு பாடிட்டு முள்ளு மலரும் படத்தில் ஒரு ஜீப்பில் போவார் தெரியுங்களா, அந்த மாதிரி ஜீப் இருந்தால் இந்த மலைப்பாதைகளுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இனிமேல் அடுத்த டூருக்கு போகும்போது அந்த மாதிரி ஜீப் எடுத்துகிட்டு போகிறதுக்கு பிளான் பண்ணுவோம். இங்கேருந்து நம்ம பேக்கில் டேம் தெரியுது பாருங்கள். ஸோ மலை அப்படி பக்கத்தில் இருக்குது, அது வரைக்கும் மலை. ஸோ முன்னாடி போகிறாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும். ஒரு 3 kilometers ட்ரெக்கிங் இது. வழியில் ஏதாவது வண்டி கிண்டி வந்துச்சுன்னா நாங்கள் நடையை கட் பண்ணிட்டு வண்டியில் போகலான்ற ஒரு நப்பாசையோடு நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ எந்த பக்கம் திரும்பினாலுமே பசுமையாக இருக்குது பார்க்குறதுக்கு, செமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த பக்கம் திரும்பினாலும் மலை, இந்த பக்கம் திரும்பினாலும் மலை, என் பின்பக்கம் பார்த்தாலும் மலை. ரம்யமான இடம்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ரம்யத்துக்கு மீனிங்கே வந்து இந்த காட்சிகளை பார்க்கும்போது தான் நமக்கு தெரியுது. ஹலோ, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நடந்து வராங்க பார்த்தீங்களா. இவருடைய சைஸை பாருங்கள், இவருடைய சைஸை பாருங்கள். இதுக்கு நடுவில் என்னோடய சைஸு. ஆக்சுவலி எங்கள் செல்லப்பிள்ளை கோபால் கோபால நடக்க முடியுமா அப்படின்னு கேட்டோம். ஏன் என்னால் முடியாது, நான் வரேன், நான் நடப்பேன் அப்படின்னு சொல்லி வந்துக்கிட்டு இருக்காரு.
நம்ம வந்து அவருடைய கரேஜ் அண்ட் வில் பவரை நம்ம வந்து கண்டிப்பாக என்கரேஜ் பண்ணி ஆகணும். சார், நீங்கள் எப்படி இந்த மாதிரி பாடி மெயின்டைன் பண்ணுறீங்க? உள்ளியா எக்ஸசைஸ் தான் சார். எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்கவே மாட்டாங்க. டெய்லி எக்ஸசைஸ். சாப்பாடு சாப்பிட்றீங்களா இல்லை சுத்தமாக சாப்பிடலையா? எனக்கு கேமராமேன் ரமேஷ் அவ்வளோ பிரச்சனையே இருக்காது. பத்து கிலோமீட்டர் சொல்கிற அப்போ கிலோமீட்டர் நடக்கலாம். என்ன தான் சொல்கிறது? குறைக்க சொல்லி நான் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் குறைக்க மாட்டீங்க. ஷூ வாங்கிட்டேன் நான். வாங்கியாச்சா? ஷூ வாங்கி அப்படியே வீட்டில் வச்சுக்கோங்க. சரி, ஓகே, சரி, ரைட். கோபால நீங்கள் நினைக்கலாம் குண்டா இருக்காருன்னு. அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு 3 இயர்ஸ் பேக் நானும் அவரும் ஒன்றா ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணோம். அப்போ வந்து ரொம்பவே அவரோட உடம்பை குறைச்சி ப்ரூவ் பண்ணி காமிச்சார். அதுக்கப்புறம் சரி ஓகே நம்ம நினச்சா குறைச்சிக்கலாம், இப்போ என்ன இப்போ அப்படின்ட்டு தான் அவர் வந்து உடம்பு குறைகிறதை நிறுத்தி வச்சிருக்கார். நானும் அப்படி தான். ஏய், ஐம பாடி பில்டர். இவனும் நின்று பார்க்கும்போது எனக்கு உள்ளக்குள்ளே ஒரு ஒரு சந்தோஷம் வருது இல்லையா? அந்த அழகை எப்படி நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரில. அது நீங்கள் வந்து இங்கே நின்று பார்த்தா தான் தெரியும் உண்மையிலே. அந்த அது கொஞ்சம் வெயில் அதிகமாக தான் இருக்குது நாங்கள் நடந்து வரும்பொழுது. பட் வந்து ஈர காற்று எங்கள் மேலே அப்படியே வருது. இங்கே தண்ணி கிட்டே இருக்கோம், மலை பக்கத்தில் வரோம். இன்னும் கொஞ்சம் நாங்கள் இதை இப்போ நடந்து போகிறாங்க பாருங்கள். இப்போ நடந்து போகிறாங்க இல்லையா, இதுதான் எங்களோட மலைப்பாதை நடந்து போகிற வழி. அந்த அந்த காட்டு மரத்துக்குள்ளே போயிட்டோம்னா கிளைமேட் கம்ப்ளீட்டாக அப்படியே சில்லுன்னு மாறிடும் அப்படின்னு அண்ணன் சொல்கிறாரு. ஸோ இங்கேயே அந்த சில்னஸ் ஃபீல் பண்ண முடியுது. அப்படியே காற்று ஈர காற்று பாருங்கள். நம்ம இசைஞானி இளரஜாவோட பாட்டு கேட்கும்போது இந்த ஏதோ மோகம் பாட்டு, வளையோசை கலகல பாட்டு, இந்த பாட்டெலாம் கேட்கும்போது நமக்குள்ளே ஒரு சில்னஸ் ஃபீல் பண்ணுவோம் இல்லையா? அந்த சில்னஸ் தான் எனக்கு ஞாபகம் வருது. இந்த மலைக்கு போனாலும் சரி, அருவிக்கு போனாலும் சரி, நம்ம இசைஞானி இளையராஜாவை நம்மால் மறக்கவே முடியாது. இந்த இந்த பார்க்குற அந்த அந்த ஃபீலை வந்து ஒன்லி த இளையராஜா அவருடைய மியூசிக் மூலமாக நமக்கு கொடுத்துருக்காரு. ஸோ அந்த தான் எனக்கு இப்போ ஹெல்ப் பண்ணுது உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு. உண்மையிலே ஏதோ மோகம் பாட்டு, வளையோசை பாட்டு, அப்புறம் வந்து இந்த 3ஆம் பிரியில் ஒரு பாட்டு இருக்கே, பூங்காற்று புதிதானது, அந்த பாட்டு, அந்த பாட்டும் அப்படியே நம்ம மேலே சில்லுன்னு காற்று வாசிக்கிற மாதிரி, காற்று அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பாட்டெலாம் தான் ஞாபகம் வருது. அந்த பாட்டை நம்ம கேட்கும்போது எப்படி ஃபீல் ஆகுறீங்களோ அதை இங்கே நம்மளால் உணர முடியுது. ஸோ ராஜாவும் அந்த மாதிரி இந்த மாதிரி மலைகளில் ஃபீல் ஆகி தான் அந்த டியூன்லாம் போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா மேற்கு மலை தொடர்ச்சி இது, அவர் ஊராக தானே கோம்பை தேனி. ஆக்சுவலி இது என்ன சொல்லுங்கள், அப்படி காட்டாமணன். ஓஹோ, அப்படி சொல்லுங்க, அப்படி சொல்லுங்க. எப்படி இருக்குது டேஸ்ட்டு? தவறு பயங்கரமாக இருக்கு. ஓகே, தவறு தவறு அப்படியே எப்படி இருக்குது டேஸ்ட்? எப்படி இருக்குது பல்லுக்கா? குடல் புண்ணு, அத்தை இருக்கு, தொண்டை புண்ணு, வா புண்ணு. ஓ, அவளை சித்த மருந்து அப்படியே முழுங்க. தோறு அவ்வளோதான், தோக்கம் என்ன வீடியோ வந்துச்சு பரவாயில்ல. இது காட்டாமலுக்குன்னு சொன்னார். இது நுற மாதிரி அப்படியே கோகுள் பண்ணிவிட்டு அதை அப்படியே குடிச்சிடுமா. வயிற்றுல எப்படிப்பட்ட புண்ணாக இருந்தாலும் புண்ணு ஆத்திரமா. இப்போ ஆக்சுவலி ட்ராவலிங்கில் வயிறு புண்ணு ஏற்பட்டுருக்கு எனக்கு. நாக்கெலாம் எரியுது. சாப்பிட்லாம், கண்டிப்பாக சாப்பிட்லாம். ஒடிச்சு கொடுக்க போகிறாங்க, நான் உரிய போகிறேன். எனக்கும் வயிற்றுல புண்ணு, ட்ராவலில் ஹீட் ஆயிருக்கு, நாக்கெலாம் ஒரு மாதிரி இருக்குது வர வரேன்ட்டு. ஓகே ஓகே, நான் உரிய போகிறேன். நல்லா வந்துச்சு. ஓகே, நல்லா தவுக்குது, தோர்ப்பு தான் இது. அப்படி வயிற்றுல புண்ணு இருக்கவங்க, அல்சர் இருக்கவங்க காட்டாமல் எனக்கு தேடி பிடிங்க. அந்த விவசாயம், வீட்லேயே விவசாயம் அந்த தொட்டிலே வச்சு வளர்த்துட்டு இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா நம்ம ஜெலுசீலு அதெல்லாம் சாப்பிட்றத விட இது எவ்வளோ 100 மடங்கு நல்லது உடம்புக்கு. நம்ம இந்த அலோபதியை விட்டு கொஞ்சம் வெளியில் வந்துடலாம், ட்ரை பண்ணலாம். ஓகே, செல்லம் பார்த்தீங்களா, நம்ம செல்லை பிள்ளை நண்பர் பார்த்தீங்களா, நம்ம அண்ணன் சேகர் அண்ணனுடைய பெட்டவர். ஸோ எங்களுக்கு பாதுகாப்பாக எங்கள் மலைப்பகுதியில் நடந்து வராரு. வீட்டுக்கு போ வீட்டுக்கு போக சொன்னாலும் போகாமல் எங்கள் பின்னாடி ஓடி வராரு. எங்களுக்கு அவர் செக்யூரிட்டி கார்டு அவர். ஆமாம், ஐயா கை சில்லுன்ருக்கு, அப்படியே சில்லுன்ருக்கு, ஐஸ் வாட்டர் மாதிரி இருக்கு. ஆக்சுவலி அக்கேஃபனா பிஸ்லரி இதெல்லாம் தோத்துது, இளநீ தண்ணி மாதிரி இருக்குங்க உண்மையிலே. இயற்கையாக மலையிலேருந்து வர தண்ணியை பிடிச்சி அப்படியே பிடிக்கிறோம். பாருங்க, இப்போ நாங்கள் தண்ணி குடிச்சதுக்கு ஒரு தண்ணி குடிச்சது வித்தியாசத்தை பார்த்தீங்களா? அதுதான் உள்ளூர்காரருக்கும் வெளியூர்காரருக்கும் இருக்கிற வித்தியாசம். ஸோ இப்போ போகிற ட்ரெக்கிங் மட்டும் கிடையாது, அண்ணன் சேகர் அண்ணன் வந்து அந்த அந்த வீட்டில் கூட்டு போய் எங்களுக்கு விருந்து கொடுக்க போகிறேன்னு இருக்காரு. இன்னொரு நாள் இன்றைக்கி திடீர்னு வந்துட்டோமானாங்க, அதனால் அது இன்றைக்கி எங்களால் டேஸ்ட் பண்ண முடியாது. ஸோ இங்கே வந்து தங்கி அங்கேயே சமைச்சு சாப்பிட்டு போனோம். கூட அந்த சில் கிளைமேட் அங்கே சொன்னோம் இல்லையா, அந்த சில் கிளைமேட்டு இங்கே இங்கேருந்து அப்படியே ஆரம்பிக்குது. வெயில் சுத்தமாக தெரியல, அவ்வளோ சில்லுன்னு இருக்குது. நடந்து போகிற டயர்டே தெரியாத அளவுக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். தொட்டாச்சு நீங்கள் செடி, தொட்ட உடனே என்ன ஆகுது பாருங்கள், அப்படியே சுருங்குறாங்க பாருங்கள்.
ஐயா ஆமா தொட்டாச்சி நீங்க செடி அதான் தொட்டவன சுருங்கச்சிலையா அதில் ஒரு மருத்துவ குணம் இருக்கு தொடச்சினிங்க இலையை வந்து ஓகே தண்ணியில் போட்டு ரெண்டு கிளாஸ் தண்ணியில் போட்டு அது ஒரு கிளாஸாக ஓகே மாற வரைக்கும் கொதிக்க வச்சு ஓகே குடிச்சா கிட்னி ஸ்டோன் சிறுநீரக கல் இருக்கவங்களுக்கு அது கரைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் தொடச்சினிங்க வந்து நம்ம வீட்டில் வளர்க்க முடியுமான்னு தெரியல நீங்கள் தேடி கண்டுபிடிக்கணும் வீட்டில் வளர்க்குற ட்ரை பண்ணி வீட்டில் வளர்த்து அதை ட்ரை பண்ணுங்க தொட்டாச்சினிங்க செடி கிட்னியில் கல்லுக்கு யூஸ் ஆகுது செம சூப்பர் நியூ இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு அப்படியா வெளியூருக்கு வந்து செட்டில் ஆகிடுங்கன்னு சொன்னால் செட்டில் ஆகிடுங்களா வெளியூர்லையாண்ணா வெளியூரில் வந்து செட்டில் ஆகிற கஷ்டம்னா பட் இங்கே வந்து ஓரளவு இது இருக்கும் இயற்கையாக இதாக இருக்கும் அதான் சார் ஆனால் இதே நம்பி இருக்க முடியாது முடியாதுல்ல அது ஒரு மைனஸ் இருக்குது மைனஸ் இருக்குது கண்டிப்பாக இந்த ஃபெசிலிட்டிஸ் எக்ஸ்போஷர் அதெல்லாம் கண்டிப்பாக கண்டிப்பாக இது இப்போ நம்ம வந்து இதையும் பார்த்துட்டு இருக்கோம்னா பிஸ்னஸ் லைனையும் பார்த்துட்டு இருக்கோம் ஏன்னா இதே நம்பி இருந்தால் எப்பவுமே டேஞ்சர் தான் டேஞ்சர் தான் ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் வந்து பார்த்துட்டு போகிறதுக்கு அழகாக இருக்கும் ஆமாம் கஜா புயலாம் பார்த்துருப்பீங்க ஆமாம் அதெல்லாம் நம்பி இருந்தவங்களாம் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் டேஞ்சர் ஒரு இது நல்லபடியாக பார்த்துட்டு நம்ம வேற விட வேற லைனையும் செட்டில் ஆகும் ஆமாம் நாங்கள் வந்து பார்த்துட்டு போகிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போயிடலாம் பத்து நாள் இங்கே தங்கினா தான் தெரியும் தெரியும் கண்டிப்பாக ஒரு நாள் டூரிஸ்ட் ஸ்பாட் பண்ணி பார்க்கும்போது நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும் இங்கே இருக்கிறவங்களுக்கு அது தெரியாது தெரியாது ஸோ ஓகே அதுக்கு அது வாய்ப்புகள் எக்ஸ்போஷர் நம்ம படித்ததுக்கான வாய்ப்புகள் கம்மியாக இருக்குது பட் அதுக்காக நம்ம வெளியில் போய் இங்கே இருக்கிற மக்கள் வெளியில் போய் நிறைய ப்ரொஃபஷனல் அண்ணனே எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட ஒரு காலட்டம் வரைக்கும் இங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் அவருடைய ப்ரொஃபஷன் கேமரா கொஞ்சம் கற்றுக்கிட்டு ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபியில் சென்னையில் பிஸ்னஸ் பண்ணிவிட்டு இப்போ தான் அப்பப்போ வந்து போகிறது கொரோனாவில் வந்து இங்கே சென்னை சொந்த ஊரில் செட்டில் ஆகிறதுக்கு வந்திருக்காங்க அண்ணன் அவரோட ரிலேட்டிவ் தான் தம்பி தம்பி சொன்ன மாதிரி இந்த இடத்துலையே இருக்கிறதுன்றது வந்து இருக்கலாம் பட் அதுக்கான வசதி வாய்ப்புகளோடு இருக்கும்பொழுது நல்லாயிருக்கும் ஆமாம் ஆமாம் கொஞ்சம் ப்ராடாக மைண்டு இருக்கும் ஒரு சர்க்கிள்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ வெளியில் நம்ம கொஞ்சம் சம்பாரிச்சிட்டு வந்து இங்கே செட்டில் ஆகுறதுன்றது தான் பெஸ்ட் ரொம்ப பார்த்தீங்களா ஸோ அது வந்து ரொம்ப சோர்ஸ் இருக்கணும் இருந்துட்டு இதே நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும் அது பெஸ்ட் கரெக்ட் அது வந்து பக்காவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க தேங்க்யூ 12 மணி அடிக்குது வெயிலு ஆமாம் ஆனால் இப்போ பார்த்தா இவ்வளோ கூலிங்காக இருக்குது நல்லா சூப்பராகவே இருக்குது தண்ணி எப்படி இருந்ததுல தண்ணி பியூராக இருந்தது செம்மையாக இருந்தது அந்த பைப்பை கூட மடித்து வச்சுருக்காங்க ஏமாத்துறாங்கண்ணே உண்மைதான் பியூர் வாட்டர் எங்களுக்கும் பெரிய ரிலாக்ஸாக இருக்குது நம்ம சேனலுக்கு இதுதான் ஃபஸ்ட்டு வீலாக் ஆக்சுவலி ஸோ ட்ரை பண்ணோம் இன்றைக்கி நாங்கள் போயிட்டு எப்படி வருதுன்னு பார்ப்போம் கூட போய் குளிக்க போகிற அந்த இடத்த பார்க்குறது தான் ரொம்ப ஆர்வமாக இருக்கும் சப்ஸ்கிரைபர் நீங்களும் உங்கள் கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள் எஸ் எதனா கரெக்ஷன் பண்ணால் பண்ணிக்கிறோம் வீலாகில் ஆமாம் இந்த தலைப்பா சரியில்லைனா நாங்கள் மாற்றி கட்டிப்போம் கண்ணாடியில் கண்ணாடி தூக்கிடுறானா கண்ணாடி எடுத்துருவோம் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் கமெண்ட் பண்ணுறது உங்கள் உரிமை எஸ் நாங்கள் அனுபவிப்பதை உங்களுக்கு கொடுக்கறது மட்டும்தான் எங்களுடைய பணி கண்டிப்பாக எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் போக போக உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்டே இருப்போம் அவ்வளோதான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கட்டியக்காரன் யூடியூப் சேனல் ஏய் பார்த்து பார்த்து ஃப்ரிட்ஜு வாட்டரில் கால் வச்சா எப்படி இருக்கும் கடிக்குமா கடிக்குமா பப்ளிக் வந்து ஸ்ட்ரிக்ட்லி ப்ரொஹிபிட்டட் எல்லாரும் வந்துட முடியாது இந்த மிருகங்கள் தொல்லையும் தாங்க முடியாது அது எந்த டைம்ல சொல்லுங்க 10 மணி 12 மணி மொத்தமாக வந்து இங்கே முட்டி முட்டி விளாடுற இடம் இது பார்த்தீங்களா டவுன் இறங்குறது தான் அங்கே தான் வந்து ஃபால்ஸ்